வீடியோவில் நம்ம டிசி வர்சஸ் வாம்பையர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன இஷ்யூவில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறத சின்னதாக ஞாபகப்படுத்த போகிறேன். சில பொண்ணு ஹால் ஜார்டன் வந்து ஃப்ளாஷை கொண்டிருப்பார், அதை டிசியில் உள்ள எல்லாருமே, சில பொண்ணுனா ஜஸ்டிஸ் லீக்கில் உள்ள எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலகாரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பேட்மேன் வந்து ஒருத்தரை தேடிக்கிட்டு இருப்பார். சில பொண்ணுனா நம்ம ஒண்டர் ட்வின்ஸில் ஜாக் அப்படின்ல ஒருத்தர் கேரக்டரை பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரை தேடிட்டு இருப்பாரு, அதை கண்டுபிடிப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம ஒண்டர் வுமனை ஹால் ஜார்டன் வந்து வெம்பையராக மாற்றிடுவார். அவங்க எல்லாருமே கடைசியாக ட்விஸ்ட் வச்சு ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்கிட்ட வந்து பேட்மேன் தான் நம்மளோட ஃப்ளாஷை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஓவராக பேசாமல் இந்த கதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். லண்டனில் டாக்லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்படி தானுமே இந்த தண்ணியை நல்லா அழகாக பியூர் பண்ணி வச்சுருப்பாங்களா மேட்? எப்படி தானுமே எனக்காக வச்சுட்டு போயிருக்க இந்த பிளட்டி பிளாட்டில் எல்லாமே நல்லா தான் போய்கிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போதைக்கு ஏதோ குடிச்சிக்கிட்டு இருக்கல, இது நல்லி என்கிட்ட இருந்தால் ஆட்டை போட நினச்சாலோ? ஸோ பரவாயில்ல, ஹே கிறுக்கு பல, எப்படி தானுமே நல்லா தான் போய்கிட்டுருக்குன்னு நினைக்கேன். ஐயோ தனத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே ஏதாவது மேஜிக்கை வச்சு நல்லபடியாக வர முடியுமா அப்படிங்கிறத கண்டுதாங்க பிடிக்கணும். இது நம்ம ஜான் கான்ஸ்டீனியன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சட்டனா வரது மட்டும் இல்லாமல் ஏதோ அக்கத்தனமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கல. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சின்னதாக ஒரு ப்ரைவேட் டாக் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ ஏதோ ரொம்ப ப்ரைவேட்டான்னு சொல்லணும்ல, சுற்றி பாரு யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். யாருமே இதை உண்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடி கூட உன்கிட்ட கேட்டிருக்கலாம், ரொம்ப ப்ரைவேட்டா, அதுலேயும் உனக்கு நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைப்பில்ல. ஸோ இந்த மாதிரி விஷயத்த தான் நீங்கள் ஜான் கான்ஸ்டீன் கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு கிளியராக தெரில, பட் இப்போதைக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்குமா? நான் அதுக்காக தான் இங்கே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பேன். நம்ம இப்போதைக்கு சின்னதாக தானே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பட் இப்போதைக்கு நீ கடிக்கிற விஷயத்தை என் மேலே பண்ணணும்னு நினைக்க உனக்கு தெரியுமா எப்படி? நான் நினச்சேன் எப்போவுமே உன பிடிக்கலான்னு தான், பட் இப்போதைக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் இருக்கணுமே. இப்போ என்ன, நீ என்ன கொல்ல போறியா? நீ முன்னாடியே செத்துட்ட, அதை எப்படி தானுமே நீனே நோட்டீஸ் பண்ணியிருப்ப. அது மட்டும் இல்லாமல் உண்மையில் பல மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட இருந்து அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ. ஸோ இப்போதைக்கு எப்படி இருக்கு நீ இறந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்குது? அது அற்புதமாக இருக்கு. கண்டிப்பாக இருக்காதா? எனக்கு இன்னும் கொஞ்சம் பிளட் சாம்பிள்ஸ் வேணும் பாசிபிளி. புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிளட் பேங்க்ஸ் டொனேட் பண்ணுற எல்லாரையுமே இப்போதைக்கு எனக்கு அது தேவை. நான் வேற ஏதாவது வேணுமா சார்? ஆமாம், நான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது மலையை. ஓ சரி சார், ஆமாம். ஸோ ப்ரூஸ் வெயின் நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஹேரோ பாஞ்சி வர்றது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ் வெயினை குத்திடுது. ஓ என்னை மன்னிச்சிரு, நான் இதை பண்ண வேண்டியதாகிட்டு இந்த வழியில் ப்ரூஸ். எப்படிதாலுமே நான் சீக்கிரமாக வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு உங்க கூட நான் விளையாடுறதுக்கு இல்லை, பட்டு இது கெட்ட விஷயம்ல. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பழைய கௌதமை காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கப்புறம் யூனிவர்ஸ் ரெண்டு பக்கம் பிரியுது மட்டும் இல்லாமல் இங்கே புது கௌதம், பழைய கௌதம், பழைய ஜஸ்டிஸ் லீக், புது ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு சொல்லி பல விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க டிசியில். ஸோ இப்போ பழைய கௌதமில் நம்ம பேட்கேர்ள் உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஏதோ விஷயத்தை தேடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கடைசியில் கிடச்சிருது என்னென்னா ஒரு தூசி, டஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம நைட் விங் வர்றது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ வாம்பையர் எல்லாமே எக்ஸாக்டாக என்னோடய ரூலிங் படி பார்த்தேன்னா அவன் டஸ்ட்டை பார்த்தா ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம், நீ இங்கே எனக்காக தான் வந்தியா எனக்கு தெரியும், ஆனால் என்னோடய வீட்டுக்கே வந்திருக்கியா, இப்போதான் நீ மாட்டிக்கிட்ட, இப்போதைக்கு நீ இதை இப்போதைக்கு முடிச்சுக்குவோம் குயின். நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் இப்போ நம்புறது நீ எரிஞ்சு போயிருவே டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடைசி அந்த ஆரோவை எய்யும் போது நம்ம ப்ரூஸ் வெயின் அதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணு முன்னாடியாவது ஒரு கிளாஸாக இருந்திருக்கு, அது உடையிறது மட்டும் இல்லாமல் அவர் முன்னாடி ரத்தம், சொல்லப்போனால் ரத்தம் வர மாதிரி தண்ணி தெரிச்சு போகுது.
நீந்தான் முதல்ல. நான் நினச்சேன் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு ஒளிவ். நானும் அதான்டா நினச்சேன் ப்ரோஸ். இதுக்காக நீ என்ன ஷூட் பண்ண அந்த ஆரோ, அந்த ஆரோவில் தண்ணியாக இருந்துச்சு. இல்லை நீ இல்லையா? இல்லை நான் நீன்னு நினச்சேன் ஒரு வாம்பயர்னு. அது மட்டும் இல்லாமல் அவள் என்கிட்ட வந்தா, அது மட்டும் இல்லாமல் வந்தது மட்டும் இல்லாமல் ஏதோ விஷயத்த என்னோட இடத்துல அவள் சொல்லணும்னு நினச்சா, பட் நான் அதை விரும்பலை. ஆனால் அவள் கடைசியில் என்ன, நான் வந்து அவளை பற்றி கேட்டேன், நீ ஒரு பிளட்டி கிறுக்குத்தனமானவ தானே அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு கீழே மூச்சு விட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவள் ஏதோ ஒரு சூப்பர் ஹியரிங்கை உணர ஆரம்பித்தா, ஏதோ ஒரு விஷயத்த சூப்பர் ஹியரிங் பவர் மூலமாக கேட்க ஆரம்பித்தா. அப்படின்னா நீ அதை பண்ணலையா? அப்படின்னா அது என்னது? ஸோ நம்ம அதை ஒற்றுமையாகவே அதை கண்டுபிடிப்போமே. ஜான் கன்ஸ்டேனியன், இப்போதைக்கு நீ எங்களுக்கு கார்டியன். இப்போதைக்கு இவளும் அவங்கள ஒருத்தி தானா? ஆனால் அது இப்போதைக்கு நடக்காது. டேமி ஜான், நீ எதுக்காக என்ன இப்படி பிடிச்சி வச்சிருக்க? அவன் என்ன வேட்டையாடிடுவான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இப்போ ஒரு வாம்பயர் ஜான். உன்னோட அந்த கிறுக்குத்தனத்தை நீ அப்படியே வெளியே போட்டிருந்தா நல்லாயிருக்கும். அவளோட ரத்தம் நம்மளுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்க நான் ரொம்ப 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 முட்டாளா? அவள் என்னோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் நீ உன்னோட எல்லையை தாண்ட ஆரம்பிச்சிட்ட. வாம்பயரோட கிங்டம் அது இப்போ யுத்தத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஓ யுத்தம், அதுக்காக தான் நீ என்னை இங்கே கூப்பிடுறதுக்கு வந்திருந்தியா? இந்த உலகத்தோட ஃபேத் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்க. யா 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 கண்டிப்பாக, அது எப்படி இல்லாமல் போகும்? ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டு தான் சண்டை போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்மேனும் அந்த வாம்பயருக்கு எதிராக தான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கிரீன் ஹேரோ ஒலிவியர் கேள்விப்படுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்துக்கு தயாராகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிளியராக சொல்லணும்னா இதுக்கு மேலே நம்ம யார்ட்டையுமே ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. சொல்லப்படனா நான் இதை உன்ட்ட சொல்கிறதுக்கு காரணம் நம்பிக்கை தான். ஸோ ஹெல்ஜோர்டன் தான் ஃப்ளாஷை கொண்டது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் ஒரு வாம்பயர். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ஜோர்டன் நம்ம நினைக்கிறதோட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். அவங்ககிட்ட கிரீன் லேண்டரும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஸ்க்ரீனில் நம்ம ரெட் ஹூட் மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு வேர்ஷன் ஆஃப் பேட்மேன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொரிலா, சொல்லப்போனால் லிவிங் கொரிலா, இல்லை போனால் எப்படி சொல்லலாம் இவரை, ஸோ கொரிலா கார்க்னே சொல்லலாம். ஸோ இவர் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவரும் ஒரு வரையான வேம்பேராக இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ ரெட் ஹூட்டை ரொம்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் சீக்கிரமாக நம்மளோட இன்னொரு வேர்ஷன் ஆஃப் பேட்மேன் வர்றது மட்டும் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டீஸா ஜோக்கரையும் அந்த ஜோக்கர் கார்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவன் நம்மளுக்கு எதிராக திரும்புறது மட்டும் இல்லாமல் இப்படி தானே நம்மளை கொல்ல பார்ப்பான், இல்லைனா அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் கூட நம்மளை சேர்க்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தக்குனு அலாரம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்க டயனா வராங்க. ஸோ ப்ரோஸ் ஒலிவியர், நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். இப்போ தான் எல்லாருமே முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸோ வாம்பயராக நம்ம ப்ரூஸ் வெயின் தான் மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பேட்மேன் ப்ரூஸ் வெயின் வந்து கிரீன் ஹேரோ கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல், இது அவளுக்கு தெரியும் டயானா, இல்லை அது ஹேல் தானே அப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அட்டாக் பண்ணும்போது தான் ஹேல் ஜார்டன் வராரு. இதுக்கப்புறம் ஒன்றுமான் கூட சண்டை நடக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு எந்த விஷயமும் பாசிட்டிவாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அலாரம் ரொம்ப பேடாக அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஜஸ்டிஸ் லீக் மெம்பர் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன் முன்னாடி வரது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ் கிளார்க், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அமைதியாகணும், நாங்கள் உங்களுக்கு உதவு பண்ண தான் வந்திருக்கோம். ஒலிவர் இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லி இந்த யுத்தத்தை ஆரம்பித்து வைக்காங்க. அப்படியே இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ நம்ம சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிற கேரக்டர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து சூப்பர்மேன் தான். அந்த சூப்பர்மேனை இவங்க பக்கம் திசை திருப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு காமிக்கில் அப்படி காட்டினது இல்லை. ஏன்னா ட்ராக்குலா சொல்லப்போனால் வாம்பயரோட அரசர் வந்து நம்ம சூப்பர்மேனை கடித்து வாம்பயராக மாற்றணும்னு நினைப்பார். பட் கடிக்கும் போது அவரே எரிஞ்சு போயிடுவார். சொல்லப்போனால் சூப்பர்மேனுக்கு இந்த எனர்ஜி சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கி, சொல்லப்போனால் அவரோட முழு பவருமே இந்த சூரியனோட ஒளி வட்டத்திலருந்து தான் கிடைக்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒளி வட்டம் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அவரோட பாடி செல்ஸ் ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ட்ராக்லாம் கிடைக்கும் போது அவரே வேனிஷ் ஆகிட்டாரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பழைய காமிக், பட் இப்போதைக்கு அதை எப்படி கொண்டு வர போகிறாங்க அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு வாம்பயர் தான், ஹேல் ஜார்டன் ஒன்டர் வுமன் அப்படிங்கிறது தான் கிளியராக சொல்லலாம். பட் இப்போதைக்கு இந்த இஷ்யூ வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. பேட்மேன் கிரீன் ஹேரோவுக்கு எதிராக நம்மளோட ஜஸ்டிஸ் லீக்கில் உள்ள பாதி மெம்பர், இது மட்டும் இல்லாமல் ஜான் கன்ஸ்டேனியனோட இன்னொரு ஸ்டோரி லைனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
எங்கே போய் முடிய போதோ. ஸோ இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா பீஸ் மேக்கர். பீஸ் மேக்கர் எல்லாருக்குமே தெரியும், சொல்லப்போனால் கிறிஸ்டோபர் ஸ்மித். ஸோ கிறிஸ்டோபர் ஸ்மித்தோட இன்னொரு வகையான வாழ்க்கையை பற்றி இன்னொரு ஒரு ஒன் ஷாட் காமிக் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் பீஸ் மேக்கர் டிஸ்ட்ரிபியூட்டிங் பீஸ் அப்படிங்கிற இந்த இஷ்யூ, சொல்லப்போனால் இந்த இஷ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணியிருக்கோம் மீன்ஸ் வரப்போது பண்ண போகிறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திலே இந்த இஷ்யூவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்த இஷ்யூ டிசி வர்சஸ் வாம்பயர் உங்களுக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.